கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மன்னா யோவான் 16:33. யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து இந்த வசனத்தை சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆகவே சொல்கிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இருக்கும், ஆகிலும் உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறபடினால் நீங்களும் ஜெயங்கொள்வீர்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து தீர்த்தார், சிலுவையின் மூலமாய் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை இன்னைக்கு நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். எவ்வளோ உபத்திரங்கள் வந்தாலும் உபத்திரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் உபத்திரத்தை மேற்கொண்டு ஜெயங்கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஜெயங்கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீர்கள். நீங்கள் இந்த உபத்திர பாதையிலிருந்து வெளியில் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள். ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதுக்காக நன்றி. உலகத்தை ஜெயித்தவர் எங்களோடு இருக்கிறக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறபடினால் எங்களுக்கும் நீர் அந்த ஜெயத்தை கொடுக்கறக்காக நன்றி. ஆண்டவரே, யாரெல்லாம் உபத்திரவ பாதையில் போயிட்டுருக்காங்களோ சீக்கிரத்தில் அவங்கள இந்த உபத்திரவ பாதையிலேருந்து ஜெயத்தோடு கொண்டு வருவீராக. நீர் ஜெயம் கொடுப்பது மாத்திரமல்ல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த உபத்திரவ பாதையிலேருந்து வெளியில் வரும்பொழுது கர்த்தர் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படி செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென்.